நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது நாம் படிக்க போகும் வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:1 8 வரைக்கும் ஒரு தரிசனத்தை பற்றி அதில் எழுதியுள்ளது. அதில் முதல் பார்ப்போம். அதுக்கப்புறமா அடுத்த பகுதியில 9:15 இருக்கும் சத்தியங்களை பார்ப்போம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. சகரியா 6 நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2 ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3 ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4 ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோவென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். 2 வெண்கல பர்வதங்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு வரும் 4 ரதங்களை காண்கிறார். இது கோட் வேர்ட்ஸ். இது என்ன அப்படிங்கறது வந்து நிறைய பேர் இன்னும் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்றேன். 2 பர்வதங்களும் வெண்கலத்தின் பர்வதங்கள் என்று எழுதியிருப்பதால் அது பழைய ஏற்பாட்டை குறிப்பதாகவும், தோரா வா நெவீம் என்று சொல்வார்கள், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும், அதாவது முதல் 5 புத்தகங்களும் அதற்கு அப்புறமா இருக்கிற 34 புத்தகங்களும், இவை இரண்டும் 2 பர்வதங்களாக இருக்கின்றன. அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு வரும் 4 ரதங்கள் 4 சுவிசேஷங்களை குறிப்பதாக இருக்கின்றன. இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடுங்க. இது வந்து இதுதான் சரி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு வேறு விதமாக வெளிப்பாடு கிடைக்கலாம். இந்த 4 சுவிசேஷங்கள்ல 2 சுவிசேஷங்கள் வடதேசமான சமாரியாவுக்கு அனுப்பப்படுகிறது. ஏன் 2 சுவிசேஷங்கள் வடதேசமான சமாரியாவுக்கு அனுப்பப்படுகிறது என்றால், அசீரியர்களால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அதனால 2 சுவிசேஷங்கள் அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. தென் தேசத்திற்கு 1 ரதம் போகிறது, உலகம் எல்லாம் சுற்றி இன்னொரு ரதம் போகிறது. இப்போ சுவிசேஷம் உலகம் முழுவதுமாக பரம்புகிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த 4 ரதங்களை காண்பிக்கிற சுவிசேஷம் உலகம் முழுக்க சுற்றுற மாதிரி. உங்களுக்கு ஏதாவது புதுசாக வெளிப்பாடு கிடைச்சிருந்ததுன்னா mountofolives.cll@gmail.com எனும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பகுதியில் உங்களை காண்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்.